ஆக்சுவலி இந்த மீம்ஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த மீம்ஸ் பார்த்துருக்கீங்களா? அது வந்து நான் என்ன சொல்கிறது, ஸோ இந்த பொசிஷன் தான் இப்போ நான் கூட, ஏன்னா இப்போ நிறைய பேர் எல்லோரும் நிறைய சொல்லியிருக்காங்க விஷயம். ஸோ இதை நான் இப்போ எப்படி உங்களுக்கு கன்வே பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இந்த மீமை உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாமே பார்த்தது தாட் அண்ட் இமோஷன்ஸ் வந்து எப்படி தானாக வருது, அதை நம்ம என்ன பண்ணுறது என்ன பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க, பட் சில பேருக்கு லைக் என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நேராக இப்படி தொட்டால் ஒத்துக்க மாட்டோம், இப்படி சுற்றி தொட்டால் தான் ஒத்துப்போம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்காக நான் இதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் முக்கியமாக சொல்ல வரேன் என்னென்னா, எனக்கு ஒரு 45 minutes தான் நம்ம இப்போ பண்ண முடியும். ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக அப்ரோச் பண்ண போகிறோம். இன்கேஸ் யாருக்காவது போரிங்காக இருந்தால் நீங்கள் வந்து பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பிரேக் எடுக்கிற டைமில் மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இதை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். புத்தா கிட்டே போயிட்டு கேட்டாங்களாம், இது மாதிரி இந்த தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் எங்கேருந்து வருது, இது ஏன் வருது, எப்படி அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு வந்து புத்தா சொன்னாராம், இப்போ உங்கள் மேலே வந்து ஒரு ஏரோ குத்திடுச்சு, ஒரு அம்பு குத்திடுச்சு, இப்போது நீங்கள் வந்து அந்த அம்பை எடுக்கிற வழியை பார்ப்பீங்களா, இல்லை அந்த அம்பு எங்கேருந்து வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாராம். முதல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அம்பை எடுப்போம் இல்லையா. ஸோ நம்ம எல்லாருமே என்னென்னா எங்கேருந்து வருது எங்கேருந்து வருதுங்கிறத விட இது எப்படி பண்ணணும், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ முடிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த லாஜிக்கலான விஷயம், சயின்டிஃபிக்கான விஷயம், நியூரோ சயின்ஸ் படித்தவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க பிஹெச்டிலாம் பண்ணுறாங்க, அவங்ககிட்டலாம் நிறைய கன்சல்ட் பண்ணி சுருக்கமாக சிம்பிளிஃபை பண்ணி எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் டீப்பான சயின்ஸ் எதுவும் பார்க்க தேவை இருக்காது, அதுனா நம்ம அது தனியாக தான் பேச வேண்டியிருக்கோம். ஸோ இது பேசிக்காக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் தாட் அண்ட் இமோஷன்ஸ். இப்போ ஒரு பேசிக் மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போது நான் இதில் ஒரு பிக்சர்ஸ் காமிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பிக்சர்ஸை பார்த்துக்கோங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம கேள்வி கேட்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கோங்க, ஒரு 3-4 seconds. ஓகே, இப்போது நான் கேள்வி கேட்குறேன், யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்கள். தேர்ட் பொசிஷனில் என்ன இருந்தது? ஓகே, எயித் பொசிஷனில் என்ன இருந்தது? ஓகே, ஃபோர்த் பொசிஷனில் யானை. ஓகே, இப்போ திருப்பி அதை போடு. ஸோ நீங்கள் சொன்ன பொசிஷனில் சொன்னதாக இருந்ததா? ஓகே, இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ பார்த்ததை நீங்கள் மெமரைஸ் பண்ணி அடுத்து என்ன இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, இதுதான் பேசிக்காக மெமரி அப்படின்னாலே இதுதான். ஸோ இதுதான் மெமரி. இப்போது இந்த மெமரிங்கிறது ஹியூமன் மைண்டில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சும்மா நான் மறுபடியும் சொல்கிறேன், பேசிக்காக தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஹியூமன் மெமரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த சென்சரி மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, இது மூணும் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஹியூமன் மெமரி. இதில் வந்து இந்த சென்சரி மெமரியும் ஷார்ட் டேர்ம் மெமரியும் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் ஒர்க்கிங் மெமரி. ஸோ அது நமக்கு இப்போது நம்ம இதில் வராது. ஸோ இந்த லாங் டேர்ம் மெமரி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படின்னா, இந்த லாங் டேர்ம் மெமரி அப்படிங்கிறத எப்படி கன்சிஸ்ட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த அன்கான்சியஸ் மெமரி, இந்த கான்சியஸ் மெமரி ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த லாங் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது. இப்போது இந்த அன்கான்சியஸ் மெமரி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கான்சியஸ் மெமரி, அன்கான்சியஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அன்கான்சியஸ் மெமரி அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு இதுலேருந்து வருது, ஒன்று ப்ரைமிங், இன்னொன்று ப்ரொசீஜரியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அன்கான்சியஸ் மெமரி அப்படிங்கிறத எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அம்மாவோட வயிறில் ஃபார்ம் ஆகிறதுலேருந்து நீங்கள் சாகிற வரைக்கும் நிறைய விஷயங்கள், சைக்கலாஜிக்கலாக இருக்கிற நிறைய விஷயங்கள் இதில் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. பட் இந்த ஃபார்ம் ஆகிற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது.
இது எப்படின்னா ஒரு 5-6 எலிமெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அதுதான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைமிங் அப்படிங்கிறத வந்து அதுதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ப்ரூனிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சும்மா பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை என்ன சொல்கிறோம், நீங்கள் அம்மா வயலில் இருந்ததுலேருந்து நீங்கள் சாவுற வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இதில் தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. நீங்கள் நம்ம இயல்புன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த இயல்பு எல்லாமே வந்து இதில் தான் வந்து ஆகுது. அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட பொறுப்பு எதுவுமே கிடையாது, அதுவாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது இந்த இந்த டைமில். ஓகே, அப்புறம் இது இந்த ப்ரொசீஜரியல் மெமரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்கிறீங்க, கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்நாள் முழுசும் மறக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா. நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரோக் எப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மோட்டார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இந்த அன்கான்ஷியஸ் மெமரியில் உங்களோட கன்சர்ன் எதுவுமே இல்லாமல் ஆர்டர் எதுவுமே கேட்காமல் அதுவே வந்து இது எல்லாமே அது நேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும், டேக் ஓவர் பண்ணிக்கும். இந்த கம்ப்ளீட் இந்த அன்கான்ஷியஸ் திங் முழுசுமே நேச்சரோட கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கான்சியஸ் மெமரிக்கு வருவோம். நம்ம இந்த கான்சியஸ் மெமரி அப்படிங்கிறது எப்படி வந்து க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டெய்லி அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஈவெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டிருக்காங்க. அதாவது ஈவெண்ட்ஸ்னால் இப்போ பர்த்டே பார்ட்டி இல்லை தீபாவளி அப்படி இல்லை, எல்லாமே வந்து ஈவெண்ட்ஸ் தான். நம்ம இப்போ சாப்பிட போகிறோம், அதுவும் ஒரு ஈவெண்ட். இப்போ கிளாஸில் உட்காந்துருக்கீங்க, அதுவும் ஒரு ஈவெண்ட் தான். ஸோ இந்த ஈவெண்ட்டும் இந்த ஈவெண்ட்டில் கிடைக்கிற நாலேஜும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த எபிசோடிக் மெமரி அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சிமாண்டிக் மெமரி அப்படிங்கிறது வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட். நம்ம லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, நம்ம அறிவை யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா. சும்மா ஒரு கிராவிட்டி இப்படி தான் நடக்குது, இல்லை மழை வந்து மேலேருந்து கீழே தான் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் சயின்ஸாக படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸு இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம நமக்கு தெரிஞ்சு ரெக்கார்ட் ஆகிற விஷயங்கள் தான் இந்த கான்சியஸ் மெமரியில் ரெக்கார்ட் ஆகிற விஷயங்கள் எல்லாமே. ஸோ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெக்கார்ட் ஆகிற விஷயம் ரெக்கார்ட் ஆகிற மெத்தட் கூட நம்ம டிசைட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் இங்கே என்ன ஈவெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதாவது இந்த ஆக்ஷன் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். அதுலேருந்து என்ன நாலேஜ் வரணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கான்சியஸ் மெமரி தான், அது அந்த ரெக்கார்டிங் மெத்தட் வந்து நமக்கு புரியாது. பட் இந்த ஒரு பார்ட் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும், ஆக்ஷன் பண்ணுறது, அந்த நாலேஜ் ஓரளவுக்கு கெயின் பண்ணுறது வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து டெப்த்தாக போனோன்னா இன்னும் நிறைய போகலாம், பட் அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் அதை சொல்லலை. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இந்த கான்சியஸ் மெமரி அன்கான்சியஸ் மெமரி சேர்ந்து தான் நமக்கு லாங் டேர்ம் மெமரியாக நமக்கு ஆகுது. ஒரு நிமிஷம், ஒரு இப்போது உங்களுக்கு இப்போது நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இந்த முன்னாடி சும்மா ஒரு கேம் மாதிரி போட்டோம் இல்லையா, இதில் என்னென்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ரெண்டு மூணு ஆன்சர் சொன்னீங்க, சில ஆன்சர் சரி சில ஆன்சர் தப்பு, ஓகே ஏதோ ஒன்று. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ உங்களோட கான்சியஸ் மெமரிக்கு வந்திருக்கும், அது ஒர்க் ஆகும். பட் இதில் நீங்கள் கவனிக்காத நிறைய விஷயங்கள் அன்கான்சியஸ் மெமரி அப்சர்வ் பண்ணியிருக்கோம், இங்கே போய் அது போய் அன்கான்சியஸ் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து ஹியூமன் மைண்ட் வந்து இந்த லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறது இப்படி தான் நடக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இது பேசிக் தான். ஸோ இதை என்டெப்த்தாக பண்ணணுன்னா நீங்கள் சயின்ஸ் படித்து ரொம்ப டெப்த்தாக போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை தான். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மெமரிங்கிறது இந்த ஃபுல்லாக இந்த கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் நோன் சோர்ஸ்லேருந்து வந்ததும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும், மெமரி ஸ்டோர் ஆகிருக்கும். அன்னோன்லேருந்து வந்ததும் உங்களுக்கு இதுவாகிருக்கும். அதாவது கான்சியஸ் அன்கான்சியஸுங்கிறது தான் நான் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டிருக்கேன், அந்த நோன் அண்ட் அன்னோன் போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெலவெண்ட் நோனுங்கிறத பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போது என்னென்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வர முதல் சந்தேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏதோ ஒன்று நடக்கிறதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வருது, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, சரிங்க ஏதோ சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறப்போ வருது, ரைட்டு, ஆனால் சுச்சுவேஷனே இல்லாதப்பவும் நமக்கு அந்த தாட் அண்ட் எமோஷன்ஸ் எதுவும் வந்துகிட்டே இருக்கே, அப்போ அதுக்கு என்ன சுச்சுவேஷன்ஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து க்வெஸ்சன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதை வந்து நம்ம வேறு மாதிரி பார்க்குறத விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுவும் உங்கள் மெமரியிலேருந்து வர விஷயங்கள் தான். அந்த இர்ரெலவெண்ட், அதாவது நீங்கள் சும்மா இருக்கிறப்பையும் ஏதோ தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வந்தாலும் அதுவும் உங்கள் மெமரியிலேருந்து வர்ற தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் தான். அதை பற்றி ஒரு சந்தேகமே இல்லை, அது உங்களோட தான். ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ஒன் இதுக்கு முன்னாடி இப்போ வந்து உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்களோட நோன் மெமரியிலேருந்து வந்ததுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இது நோனு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இர்ரெலவெண்ட்டாக ஐயோ இது என்னடா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது அன்னோன் சோர்ஸ்லேருந்து வந்ததுன்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேனே தவிர நீங்கள் இதை எடுத்து வேலை செய்ய போகிறீங்களா அப்படிலாம் இல்லை. சும்மா ஜஸ்ட்டு உங்களோட ஒரு நாலேஜுக்காக மட்டும்தான் இதை நம்ம ஷேர் பண்ணுறோம். இப்போது இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா, என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நான் யோசித்து நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கேட்குறாங்க, நான் வந்து கோவிலுக்கு போகிறேன், கோவிலுக்கு போகிறப்ப எனக்கு ஒரு பக்தியான ஒரு உணர்வு வந்தால் நம்ம யாருமே கேள்வி கேட்க மாட்டோம். ஆமாம், கோவிலுக்கு போனால் பக்தியாக தானே இருக்கும், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் அதே சமயம் அங்கே போய் ஏதோ ஒரு திருடுற மாதிரியோ ஏதோ ஒரு வேறு மாதிரி ஒரு உணர்வு வந்தால் உடனே நம்ம அதுக்கு நம்ம மேலே ஒரு கில்ட் எடுத்துப்போம். ஸோ நான் சரியில்லை போல இருக்குது, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வருது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருவோம், இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போது நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, இப்போது மறுபடியும் சொல்கிறேன், இதை உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறதுக்காக தான் இதை நான் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். இப்போது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இப்போது உங்களுக்கு இப்போது இந்த டெம்பிளில் இப்போது உங்களுக்கு பக்தி வந்தது, இப்போது இது எந்த சோர்ஸ்லேருந்து வந்தது அப்படின்னா எந்த சோர்ஸ்லேருந்து வந்ததுன்னு வச்சுக்கலாம். சும்மா நீங்கள் இப்போது இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைன் மாதிரி நினச்சிக்கோங்களேன், நான் கேட்குற கேள்விக்கு சும்மா ஆன்சர் பண்ணுங்கள், சும்மா அந்த மாதிரி. இப்போது கோவிலுக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு பக்தி வந்தது, இது என்ன சோர்ஸ்லேருந்து வந்தது? ஓகே, இப்போது இந்த ஒரு வேறு மாதிரி ஒரு தாட் வந்தது இல்லையா, இந்த தாட் இது எதுலேருந்து வந்தது? அன்னோன்லேருந்து வந்தது. ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஹோட்டல் போகிறீங்க, ஹோட்டல் போனால் உங்களுக்கு வந்து சாப்பாட்டு ஞாபகம் வருது, இது என்ன சோர்ஸ்லேருந்து வந்தது? ஓகே, இப்போது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஞாபகம் வருது, சாப்பாடு டேபிளில் உட்காந்துருக்கீங்க, அப்போ உங்களுக்கு அந்த ஞாபகம் வருது, இது எந்த சோர்ஸ்லேருந்து வந்தது? அவ்வளோதான். ஓகே, இப்போது இது இன்னும் ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே யூடியூப் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்களா? ஓகே, நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் என்ன மாதிரி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு காமெடியான இதுவாக தேடி தேடி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வரும் இல்லையா. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஒரு ஹாரோரான ஒரு வீடியோ, ரொம்ப வேறு மாதிரி, ரொம்ப அந்த இமோஷன்ஸ்லாம் ரொம்ப டெப்த்தாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வரும், பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பயமான வீடியோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கா? யூடியூப்பில் வந்திருக்கா? இல்லை, வரும். ரெக்கமெண்டேஷனில் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி தேடுறீங்களோ அதுக்கு சம்மந்தமே இல்லாத வீடியோ கூட வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் ஓப்பனாக கூட சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு போட்டு தேடினீங்கன்னா உங்களுக்கு செக்ஷுவல் வீடியோஸ் எல்லாம் கூட வந்து உங்களுக்கு வரும். பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? ஸோ ஆமாம். ஸோ இப்போ வந்து இந்த யூடியூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அல்காரிதம் மெத்தடில் தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஹியூமன் இமோஷன்ஸ் வந்து ஒரு விதமாக கேட்டகரி பண்ணி ஒரு அது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் அது வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறீங்க, ரெக்கமெண்டேஷனில் வேறு ஏதாவது வந்தால் நீங்கள் அது வேண்டாம் அப்படின்ற விட்டுட்டு போய் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா. ஜஸ்ட்டு இது எப்படி வந்து இந்த யூடியூப் வந்து எப்படி ஒரு வெறும் மெஷின் மாதிரி ஒர்க் பண்ணுதோ, உங்கள் ஹியூமன் மெமரி இருக்கு இல்லையா, அந்த மெமரி இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மெஷின் மாதிரி தான். இதுக்கு அடுத்த ஸ்லைடு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்ட்டு அந்த யூடியூப் எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி இது ஜஸ்ட் நத்திங் பட் மெமரி கார்டு தான் இது. ஸோ இந்த மெமரி கார்டுலேருந்து தான் உங்களுக்கு அந்த தாட் அண்ட் இமோஷன்ஸ் எல்லாமே வருது. இப்போ மெமரி கார்டுலேருந்து ஒரு தாட் அண்ட் இமோஷன்ஸ் வருதுன்னா அது நீங்களே சொல்லுங்கள். ஒரு பாஸ்ட்லேருந்து ஒன்று வருதுன்னா
அது அது டெட்டா இல்லை லைவா, அதாவது உயிரோடு இருக்கா இல்லை இறந்து போனது தான் வருதா? ஓகே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மெமரியிலேருந்து வர்றது எல்லாமே ஒரு உங்களுக்கு வந்த அடுத்த செகண்டே அது அது இறந்து போயிடும். ஸோ அதனால தான் அது வந்து ஐயா என்ன சொல்வாருன்னா, அரை வினாடிக்கு ஒரு தாட் அண்ட் இமோஷன்ஸ் வருது, ஒரு ஒரு நொடிக்கும் ஒரு புது புது இமோஷன்ஸ் தாட்டு தான் வருது அப்படின்னு சொல்வார். கேட்டிங்களா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ஓகே. ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து இப்படி தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட். ஸோ தாட் அண்ட் இமோஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து திங்கிங் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இது. நெக்ஸ்ட். இப்போ இந்த நான் நாலு போஸ்டர் காமிச்சிருக்கோம் இல்லையா, இந்த நாலு போஸ்டர் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இப்போது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இதில் எந்த ஒரு போஸ்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஒரு போஸ்டர் ஆ சொல்லுங்கள். ஆ ஓகே. உங்களுக்கு செகண்ட் ஒன் பிடிச்சிருக்கு. ஓகே. இப்போது இப்போ இந்த தாட்டு திங்கிங் அப்படிங்கிறத நம்ம எப்படி சிம்பிளாக வந்து இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேட்ட உடனே உங்களுக்கு இந்த நாலு போஸ்டரும் வந்து தான் உங்களுக்கு மைண்டில் இது எது இது இதுவா அதுவா அதுவா அப்படின்னு வந்தது இல்லையா, அதுதான் உங்களோட தாட்டு. அப்புறம் இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ணி என்கிட்ட சொன்னீங்க இல்லையா, அதுதான் திங்கிங் அண்ட் ஆக்ஷன். இப்படி தான் ஒரு ஒரு சின்ன செயல்லேருந்து எல்லா செயலுமே நமக்கு இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இது வரைக்குமே நமக்கு அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் நம்ம நிறைய நாள் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, இந்த திங்கிங் வச்சு இங்கே நம்ம இங்கே என்ன வெளியில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்காம என்ன பண்ணுவோம், உள்ளே நோக்கி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ உள்ளே நடக்கிறது எல்லாமே தானாக வர ஒரு விஷயம்தான். அதில் நம்மளோட இமோஷன்ஸும் நம்மளோட கவனம் போக தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சிம்பிளாக இதை சொன்னேன். நெக்ஸ்ட். ஸோ இப்போது தாட் அண்ட் இமோஷன்ஸ் சொல்லிட்டோம், திங்கிங்கிறது சிம்பிளாக அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த தாட் அண்ட் திங் தாட் அண்ட் இமோஷன்ஸ் திங்கிங் இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வேரிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாலு சுச்சுவேஷன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு தாட் அண்ட் இமோஷன்ஸ் வருது, அதுக்கு தேவையான ஒரு ஆக்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆக்ஷனை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அந்த ஆக்ஷன் இருக்குது, அந்த இமோஷன்ஸுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம பண்ணுறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன் பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன். ஆனால் இன்னொன்று வந்து ஆக்ஷன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டியும் இருக்குது, ஆனால் நம்ம பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இதுதான் நாலு சுச்சுவேஷன் எடுத்திருக்கோம். இப்போது பார்த்திங்கன்னா இந்த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வருது, அதில் வந்து அந்த டூயிங் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனாக அந்த ஆக்ஷன் செய்கிறதுக்கான நமக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறப்போ. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஏதோ ஒரு பொருள் விழுந்து உடஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம கோபம் வருது, கோபம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கூப்பிட்டு திட்டுறோம். திட்டுனா அந்த சைக்கிள் வந்து அப்படியே முடிஞ்சிடும். கூப்பிட்டீங்க திட்டினீங்க, அதனால் உங்களுக்கு பெருசாக பின்னாடி போய் நீங்கள் அந்த தாட் அண்ட் இமோஷன்ஸோடு நீங்கள் போராட போகிறதில்ல, அதை முடிச்சிடுறீங்க. ஓகே. இப்போது இன்னொன்று, இதில் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குது. இப்போது யாருக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா, வீட்டில் வச்சு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வருது. அதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலான்னு நீங்கள் சூஸ் பண்ணி போய் அதை ஒரு திங்கிங்கில் எடுத்து ஒரு ஆக்ஷன் பண்ணி நீங்கள் அந்த சர்க்கிளையும் அதை முடிச்சிடுறீங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு சுச்சுவேஷன் நாட் டூயிங் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு அதாவது அந்த தேவைப்படுற ஆக்ஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குது, ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். இதுதான் வந்து அந்த சுச்சுவேஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். உங்கள் மேனேஜர் கூப்பிட்டு திட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது கூப்பிட்டு திட்டினோடனே உங்களுக்கு என்ன மாதிரி வரும், அதாவது நீங்கள் அந்த ஐயா கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார், நீங்கள் பண்ணாத ஒரு தப்புக்காக உங்களை கூப்பிட்டு திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது ஜென்ரலாக நமக்கு என்ன ஓடும், நான் எந்த தப்புமே பண்ணலையே என்ன இப்படி திட்டாரே அப்படின்னு ஓடும். ஸோ இன்னொன்று என்னென்னா, ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு வேண்டாத மாதிரி ஒரு இமோஷன்ஸ் வருதே, ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது, இல்லை வந்து கோபமாக இருக்குது, இல்லை ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இவர் வந்து இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கார். இப்போ இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேடாக ஃபீல் பண்ணுறப்போ அவர் என்ன ரெண்டே விஷயம்தான் அவரோட மனசில் ஓடிட்டுருக்கோம். என்னென்னா, இந்த விஷயம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று நினைப்பார். அப்படி இல்லைன்னா
இந்த இந்த இப்படிப்பட்ட ஒரு ஒரு இமோஷன்ஸ் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு. ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் நமக்கு மாற்றி மாற்றி ஓடிட்டு இருக்கோம். ஒன்று இது நடந்திருக்கவே கூடாதுன்னு நினைப்போம், நடந்திருக்க கூட இல்லைன்னா இந்த இமோஷன்ஸ் வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஸோ இது ரெண்டை தான் நம்ம மாற்றி மாற்றி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறப்போ மறுபடியும் இந்த 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 சைக்கிள் தான் இப்படியே போயிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு இதுக்கு சொல்யூஷன் எதுவும் வராது. ஸோ இது இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு இதில் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு ஐஏஎஸில் நிறைய க்வெஸ்சன்ஸ் கொடுப்பாங்களான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எலி இருக்குது பார்த்தீங்களா, எலி வந்து எலியால் எந்த விதமான மெட்டீரியலையும் கடிக்க முடியும், அதாவது சிமெண்ட்டு மெட்டல் தவிர வேறெல்லாம் கடிக்க முடியும். ஆனால் நம்ம எலியை பிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூண்டு கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எலி என்ன பண்ணும், இதுக்குள்ளே போய் மாட்டிக்கும். அது மாட்டினோடனே அதுக்கு ஒரு பய உணர்வு வந்த உடனே அது அந்த இமோஷன்ஸ் பார்த்து பயந்துக்கிட்டே இருக்குமே தவிர அது வெளியில் போகிறதுக்கான அதுக்கு அந்த அறிவு அதுக்கு வேலை செய்யாது. அதால் அது முடிஞ்சால் அந்த அந்த இதை மரந்தானே, அது மரத்தில் தானே பண்ணியிருக்காங்க, நம்ம ஓவர் நைட் வச்சுருக்கோம். ஸோ அது கடிச்சிட்டு வெளில வர முடியும் தானே, ஆனால் வராது. ஐயோ ஐயோ அந்த பயத்துலேயே அது இப்படி இப்படி பண்ணிட்டே இருக்குமே தவிர அதுலேருந்து வெளியில் வர முடியாது. ஆனால் இப்போ எலிக்கு போய் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உன்னால் இது முடியும், ஆனால் ஆனால் நீ பாரு இமோஷன்ஸ் பின்னாடி போயிட்டு நீ தேவையானது செய்யாமல் இருக்கேன்னு சொன்னால் அதுக்கு புரியாது. ஆனால் நமக்கு புரியும், இதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸே. நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம், இது முடியும், ஆனால் இதை பண்ணாமல் நம்ம இதை பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, இன்னொரு ஒரு சின்ன சின்ன கதையில் இன்சிடெண்ட்டுன்னு சொன்னாங்க. நம்ம நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு சாமியார்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருக்காரு. போயிட்டு அவர் ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ ட்ரெயினில் போயிட்டுருக்கப்போ ஒரு நாலஞ்சு கேர்ள்ஸ் வந்துட்டு அவரை பார்த்துட்டு அவர் காவி ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்கலையோ என்னவோ அவர் ஏதோ கிண்டல் பண்ணோம், அவர்கிட்டருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ரூடாக பிஹேவ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வாட்சை கழட்டி கொடுங்க, இந்த வாட்சை கழட்டி கொடுங்க, நீங்கள் இந்த வாட்சை கழட்டி கொடுக்கலன்னா நாங்கள் வந்து நீங்கள் எங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணோன்னு சொல்லி நாங்கள் போலீஸை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இவ்வளோ பேசினாங்க, ஆனால் அந்த சாமியார் வந்து எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் பேசாமல் இருந்திருக்காரு. சரி, இவருக்கு ஏதோ புரியலை போல் நம்ம லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் பண்ணி காமிச்சிருக்காங்க, இது மாதிரி இப்படி கொடுங்கன்னு. அவர் அதுவும் புரியாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இங்கே எழுதி காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுவும் எனக்கு பேச முடியாது அந்த மாதிரி சொல்லிவிட்டு எழுதி காமிங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நீ இது மாதிரி கொடுக்கலன்னா நாங்கள் இது மாதிரி போலீஸ் கூப்பிடுவோம், போலீஸ் மிஸ்பிஹேவ் பண்ணிடுவாங்கன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணிட்டார், அதை வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ கூப்பிடுங்க போலீஸை அப்படின்னு சொன்னாராம். விவேகானந்தாவை தான் அப்படி சொல்லுவாங்க, விவேகானந்தா ட்ராவல் பண்ணிட்டுருக்கப்போ இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது அவங்க நம்ம அந்த பொசிஷனில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி யாராவது நம்மளை ஹாரஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன தோணும், ஐயோ ஐயோன்னு தானே தோணும். அடுத்து என்ன பண்ணணுங்கிறது நமக்கு ஸ்ட்ரைக்கே ஆகாது. ஏன்னா நம்ம இப்படி வருதே இப்படி வருதே நம்ம அது பின்னாடி தான் போயிட்டே இருப்போமே தவிர அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிவாக ஒரு ஆக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ இந்த விஷயம்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு உங்களோட இன்டெலிஜென்ஸுக்கும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் உங்களோட எபிலிட்டிக்கும் தகுந்த ஒரு செயலை நீங்கள் பண்ண முடியும். இந்த தாட் அண்ட் இமோஷன்ஸ் பின்னாடி போகாமல் நீங்கள் அது பண்ண முடியும். அது சொல்கிறதுக்கு தான் நான் இதை சொன்னேன். ஸோ இதில் சும்மா ஒரு சொல்யூஷன் பாயிண்ட்டுன்னு என்னென்னு போட்டிருக்கோன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு. என்னென்னா இந்த சைக்கிள் இப்படி தான் போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்களாம் வந்து எதுவும் இதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் போய் இது வர வேணாம், இல்லை நான் இது பின்னாடி போக மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை, சொல்லவும் கூடாது, சொன்னால் வேலையும் செய்யாது. அது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. ஜஸ்ட்டு வெறும்னே நீங்கள் இந்த சைக்கிள் இப்படி தான் போகுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான் பண்ணிக்கணும். நீங்கள் வேறு எந்த ஸ்டெப்புமே எடுக்க தேவையில்லை, நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, நான் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இது இப்படித்தான் நடக்குது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி உறுதி பண்ணிக்கணும். நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் உறுதி பண்ணிக்க தேவையில்லை, நீங்களே உங்களுக்குள்ளே செக் பண்ணி பார்த்து. இப்போ நேற்று கிளாஸ் வந்தீங்க, இன்றைக்கி வர்றதுக்குள்ளே நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கும், நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வர்றது அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இதுக்கு வந்து முதல் சொல்யூஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்கிறோம், ஃபோக்கஸ் ஆன் த சொல்யூஷன் நாட் ஆன் த ப்ராப்ளம்.
ஸோ அது இந்த இது தெரிஞ்சிக்கிட்டா போதும், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும், அதுவே அடுத்த லெவலுக்கு நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறது உங்கள் புத்திசாலித்தனம் ஃபுல்லஸ்ட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஐயா நேற்று கூட கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் டோட்டல் மைண்டுன்னு பேசியிருப்பார் இல்லையா, பேசினார் இல்லையா. ஸோ அதுதான், ஸோ அந்த டோட்டல் மைண்டே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கம்ப்ளீட்டாக செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வெறுமனே இதை புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். நான் திரும்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், உங்கள் வேலையெல்லாம் புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை எல்லாமே. வேறு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க எப்படி, நீங்களே உங்களுக்குள்ள செக் பண்ணி பார்த்து தான் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அது மட்டும்தான், அது மட்டும்தான். ஸோ இப்போ அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அந்த ஆக்ஷன், இப்போ உங்களுக்கு ஒரு ஏதோ தாட் அண்ட் இமோஷன்ஸ் வருது, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆக்ஷன் இருந்தால் நீங்கள் பண்ணிடுறீங்க. ஏதோ உடச்சிட்டா திட்டிடுறீங்க, யாராவது திட்டா திருப்பி திட்டிடுறீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு அதுக்கான ஆக்ஷனை பண்ணி முடிச்சிடுறீங்க. ஆனால் இந்த ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு அதுக்கான ஆக்ஷனே நீங்கள் பண்ண முடியாது. அதுக்கு தான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக போட்டிருக்கோம். இப்போ இவரும் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவரோட மேனேஜர் எல்லார் முன்னாடியும் வச்சு இவரை திட்டாரு. அவர் செஞ்ச தப்புக்கு திட்டினாரோ செய்யாத தப்புக்கு திட்டினாரோ அது வேறு விஷயம், பட் ஆனால் திட்டாரு. இப்போது இந்த சூழ்நிலைக்கு இப்போ நம்ம இந்த ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு எடுத்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து திருப்பி போய் இந்த இவர்கிட்ட மேனேஜர் ஒருத்தர்கிட்ட திட்டு வாங்குறப்போ அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், எதை புரிஞ்சுக்கிறாரா புரிஞ்சுக்கலையான்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ இவ்வளோ பேர் முன்னாடி வச்சு பண்ணியிருக்கிறப்போ நம்ம எல்லோரும் முன்னாடி போய் பண்ண முடியுமா? எல்லார் முன்னாடியும் நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் இல்லை நான் எதுவும் பண்ணலை அப்படின்லாம் எதாவது சொல்ல முடியுமா? இந்த ஆக்ஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது இல்லையா. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி மாதிரி தான் இந்த இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு நினைப்போம். அப்புறம் நான் சேடாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்படியே தான் ஓடிட்டே இருக்கும். இது வந்து ஆக்ஷனில் வராத வரைக்கும் திருப்பி இது இப்படியே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இன்னொன்று கூட சொல்லலாம். இப்போ யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வருத்தம் துக்கம்லாம் வருது. இப்போ நீ அதுக்கு அதை கையில் எடுத்து நீங்கள் எதாவது போய் ஆக்ஷன் பண்ண முடியும் முடியாது, அந்த ஆக்ஷன் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, அப்போ இந்த மாதிரி தான் நினைக்க ஆரம்பிப்போம், ஐயோ இப்படி போய் நடந்துருச்சே, ஐயோ நான் இப்படி சேடாக இருக்கனே, இப்படி தான் நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஸோ இதுதான் இந்த சைக்கிள் இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் மறுபடியும் நான் இந்த இதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுலேயும் இந்த சைக்கிள் இப்படி போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் இதுக்கு வந்து முதல் படி. ஸோ இந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் முக்கியம் தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிளை எப்படி நீங்கள் பிரேக் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு ஆக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்கள் இப்போ வேறு ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒன்று நீங்கள் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வந்து அதுக்கான தாட் அண்ட் இமோஷன்ஸை ப்ரொவைட் பண்ணி நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பித்து ஏதோ செயல் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் என்ன சுவிட்ச் ஓவர் ஆன உடனே அதுக்கானது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த சைக்கிள் வந்து அப்படியே மெது மெதுவாக பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் சுச்சுவேஷன்ஸே கூட உங்களை வந்து அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணும். நான் இந்த விஷயமா பேசிகிட்டு இருக்கப்போ கூட, டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கப்போ கூட நான் அதுதான் யோசிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு 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 இறந்த வீட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நம்ம அவங்களோட பாடி கூட அங்கே வச்சுருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்போ ஆக்ஷன் எதுவும் பண்ணாமல் உட்காந்து ஐயோ எனக்கு சேடாக இருக்குது என்னால் பண்ண முடியாது அப்படி உட்காரமா? ஆனால் போய் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறோம்ல. ஸோ நீங்கள் அந்த சாப்பாடு கொடுக்குறப்பயே உங்களோட ஆக்ஷன் பிரேக், உங்கள் நீங்கள் ஆக்ஷனில் எடுக்கிறப்பயே உங்கள் தாட் அண்ட் இமோஷன்ஸ் பிரேக் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த குழந்தைக்கு கொடுக்குறப்ப கூட ஐயோ இப்படி இருக்கே, ஐயோ இப்படி இருக்கேன்னு நம்மளாக தான் அதை வந்து இது பண்ணிகிட்டே இருப்போம், ஃபியூல் பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம தான் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் பண்ணுறப்ப கூட நீங்கள் பழசை கொண்டு வந்து பண்ணலை, நீங்கள் புதுசாக தான் உருவாக்குறீங்க, புதுசாக தான் வருது. ஸோ இதுதான் வந்து இந்த சம்டைம்ஸ் சுச்சுவேஷன் உட் மேண்டேட் அண்ட் ஆக்ஷன் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லி நம்ம இதில் போட்டிருக்கோம். இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட பார்த்தீங்கன்னா, இந்த கால் சென்டர்ஸில் வேலை செய்கிறவங்கலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, செம்ம நிறைய திட்டு வாங்குவாங்க கஸ்டமர்கிட்ட வந்து, நிறைய திட்டு வாங்க, அவங்களுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால்
அது ஆனால் ரிவர்ஸ் அவங்க போய் அந்த அவங்க அந்த கஸ்டமரை திட்ட முடியாது இல்லையா. ஸோ அதை வாங்கி வச்சுப்பாங்க, அவங்களுக்கும் அந்த தாட்ஸ் இமோஷன்ஸ் எல்லாமே வரும். ஆனால் அவங்க நம்ம இப்போ வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு அவங்க மூவ் ஆகிறப்போ அந்த தாட் ஏற்கனவே அது எல்லாமே அரண்யோடி தானே, அது ஏற்கனவே வந்திருக்கும் அது போயிருக்கும், அதோட எஃபெக்ட் வேணால் கொஞ்சம் நேரம் கண்டினியூ ஆகிருக்கும், பட் ஆனால் அந்த தாட் அண்ட் இமோஷன்ஸ் எப்போவோ முடிஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த கால் சென்டர் எக்ஸாம்பிள் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஒல்லியாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கிறது தான் வந்து ஹெல்தி, ஒல்லியாக இருக்கிறது தான் வந்து அழகு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது இந்த இவங்க வந்து இவங்களோட இவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்காக தான் இவங்க இந்த புக்கெல்லாம் படிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இவங்கனால அதை ஃபாலோ பண்ண முடியல, ஏதோ ஒரு டயட் ஏதோ ஃபாலோ பண்ணி ஏதோ பண்ண, ஆனால் அது பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, நிறைய சாப்பிடவும் சாப்பிடுவாங்க, ஆனால் இந்த புக்கையும் படிப்பாங்க, இதையும் பண்ணுவாங்க, இதையும் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே இது ரெண்டையும் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட ஓகே, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்களால இந்த இதை ஃபாலோ பண்ண முடியாதப்போ என்ன என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் பண்ணுவோம் லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷன்ஸில் பண்ணுவோம். நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதானே. ஏன் குண்டாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்க முடியாதா, ஏன் குண்டாக இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாதா அப்படின்னு நம்மளே ஒரு ஃபிலாசபி, நம்மளோட ஓன் ஃபிலாசபியை நம்ம உருவாக்குவோம். ஸோ அந்த உருவாக்கிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம், நம்ம அதை ஃபிக்ஸ் அதையே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட நம்ம செயல் எதுவுமே பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடி இந்த புக்கையும் படிப்போம், சாப்பிடவும் சாப்பிடுவோம், நம்ம தலைக்குள்ளே நம்ம இதையும் திங்க் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஓகே சாப்பிடுவோம், ஒரு நேரம் இந்த பக்கம் நிற்போம், சரி ஒல்லியாக இருக்கிறது தான் அப்படின்னு ஒரு நேரம் என்ன பண்ணுவோம், இல்லை இந்த பக்கம் நிற்போம், என்ன ஹாப்பியாக இருக்கிறதுன்னா அது என்ன, ஒல்லியாக இருந்தால் என்ன, குண்டாக இருந்தால் என்ன, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எந்த முயற்சி எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணுவோம், இந்த இந்த ஃபிலாசபியை பேசிக்கிட்டே இது பின்னாடியே தான் நம்ம போயிட்டுருப்போம். நிறைய விஷயங்கள் டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணுவோம், நம்ம எல்லாருமே பண்ணுறோம், முன்னாடியும் பண்ணோம், இப்போவும் பண்ணுவோம் நம்ம. ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதிலேருந்து இதை புரிஞ்சு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓ இது இப்படி தான் இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த மூவ் ஆகிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் மூவ் பண்ண முடியாது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை மாற்ற ஏதாவது செயல் எதுவும் செய்யவே முடியாது. உங்களோட இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் இது அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான் பண்ணிக்கணும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வேலை செய்யணுமோ அது தன்னால் செய்யும், அதுவாக நடக்கும். இதுதான் உண்மை, இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். இன்னொரு வேறு விதமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரே ஒரு ஓகே, இப்போது இதில் நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நீங்கள் வந்து நீங்களாக எதுவுமே பண்ண முடியாது பட் நீங்கள் புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிமாண்டிக் மெமரின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஃபேக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இதில் எப்போ நீங்கள் இதை வந்து உறுதிப்படுத்துகிறீங்களோ இது இப்படி தான், நீங்கள் உறுதி மட்டும்தான் படுத்த முடியும், நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்கள் இதை உறுதிப்படுத்துகிற செயல் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுவே கான்சியஸ் மெமரி போய் அதுவே லாங் டேர்ம் மெமரி போய் அது எங்கே எப்போ எப்படி வரும்ன்றது அது கேர்டேக் பண்ணிக்கும். ஸோ உங்களோட வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது மட்டும்தான், இது மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். வேறெல்லாம் வந்து நீங்கள் அவுட் சைட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எல்லாருமே அவங்கவுங்க எபிலிட்டிக்கு ஏற்ற ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற அது அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது மேட்டர் இல்லை, அது வேணும்னா நீங்கள் ஸ்பெஷலாக வெளியிலலாம் எடுத்துக்கலாம். நீங்கள் முக்கியமாக இந்த இது மட்டும்தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. வெளியில் வந்து சூப்பராக வேலை செஞ்சால் எனக்கு இது புரிஞ்சிச்சு, வெளியில் நான் சூப்பராக வேலை செய்ய முடியலன்னா எனக்கு இது புரியலை அப்படின்னு அதையும் இதையும் ரிலேட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. அப்படி நடக்கவே நடக்காது, அப்படி கிடையாது. ஸோ வெளியில் செய்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாமே
அவங்கவுங்க அவங்க அவங்க எவ்வளோ இவ்வளோ நாள் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, அதை பொறுத்து தான் வெளியில் நடக்கிற விஷயங்களுக்கு ரிசல்ட் வரும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து எல்லாருக்குமே பொதுவானது, எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டா போதும். அவங்கவுங்க இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ண முடியும். உங்களுக்கு ஜீவமணி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, நம்ம 75% ஆஃப் த எனர்ஜி நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோன்னா, உள்ளுக்குள்ளே இந்த தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸை சரி பண்ணுறதுக்கே போட்டுட்ருப்போம். அந்த ஷியராக சொல்ல முடியும், அந்த எனர்ஜி, எஃபர்ட்டு, டைம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சேவ் தான் ஆகும். ஒன்ஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இது ஒன்று மட்டும் என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியும், இந்த உங்களுக்கு இது சேவ் ஆகும். இதை நீங்கள் எங்கே எப்போ எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. அது 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 என்னால் சொல்ல முடியும். அப்புறம் ஓகே, அப்புறம் ஐயா வந்து உங்ககிட்ட நிறைய சொல்லியிருப்பார், ஆக்ஷன் பண்ணுங்கள், ஆக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஆக்ஷன்லேயே நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இப்போ கூட இந்த நான் இந்த ஈவெண்ட்ஸ்லேருந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் கூட இந்த அதாவது என்னென்னா, நான் நல்ல ஆக்ஷன் தான் பண்ணேன், எனக்கு நல்ல மெமரி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ஆக்ஷன் வந்து நல்ல ஆக்ஷன் பண்ணுறது மட்டும்தான், நல்ல ஆக்ஷன்னா உங்களோட எபிலிட்டிக்கு தகுந்த ஆக்ஷன் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை. அது என்ன மெத்தடில் ரெஜிஸ்டர் ஆகணும், என்ன மெத்தடில் அவுட்புட் வரணுன்றது நம்ம கையில் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் அதையும் இதையும் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஒன்லி ஆக்ஷன், அதுவும் உங்களால் என்ன முடியுமோ அது அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணால் போதும். அங்கே மட்டும்தான் நம்ம பண்ண முடியும், மற்றது எல்லாமே. ஸோ ஸோ இன்னொரு விஷயம், அந்த திங்கிங் பற்றி பேசணும் இல்லையா. நிறைய பேர் வந்து அந்த தாட் அண்ட் திங்கிங்கில் வந்து எனக்கு திங்கிங் தாட்டுக்கும் திங்கிங்கும் டிஃப்ரெண்ட் தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு சரவண ஜிமணியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வெரி வெரி ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ட்ரோல் இல்லாத வரைக்குமே, உங்களுக்கு தெரியாத வரைக்குமே அது தாட்டு தான், அது இமோஷன்ஸ் தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. எப்போ நீங்கள் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவெடுக்கிற விஷயம் மட்டும்தான் திங்கிங். இதை வந்து நீங்கள் தெளிவாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு முடிவுன்னு இப்போ நான் காமிச்ச அந்த 4 போஸ்டர் காமிச்ச உடனே அதுலேருந்து இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த சூஸ் பண்ணுற அந்த விஷயம் தான், அந்த சூஸ் பண்ணி அந்த முடிவு எடுக்கிறீங்க இல்லையா, அது மட்டும்தான் திங்கிங். ஸோ எல்லா ப்ராசஸுமே இப்படி தான் நடக்குது, தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ், திங்கிங், ஆக்ஷன், இப்படி தான் நடக்குது. ஸோ இதுதான் இந்த சைக்கிள், இப்படி தான் ஒர்க் ஆகுது. நான் இது சொல்லிட்டேன், இதை நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இந்த டீப் சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், ஏன்னா அதெல்லாம் போனோம்னா நிறைய விஷயம் போகணும், அது வந்து எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, புரியறதும் கஷ்டம். ஸோ அதனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி நான் இந்த இது போஸ்டர் இதை டிசைன் பண்ணிகிட்டு இருக்கப்போ என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து தான் இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பிள்ளை நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை சொல்லிச்சு, நீ கண்டிப்பாக இதை போடு, இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மக்கள்லாம் சொல்லுவாங்க என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையடா அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த கன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு, ஐயா வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செஷன், நீங்கள் கண்டிப்பாக அது கேளுங்க. நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், ஐயாவோட வார்த்தைகள்லாம் ஒரு வார்த்தையும் ரொம்ப 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 முக்கியத்துவமானது, ரொம்ப ஆழமானது. நான் கூட பிகினிங் ஸ்டேஜில் ஐயாவோட வார்த்தையில் எனக்கு புரிஞ்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு புரியாதுன்னா அதில் இதென்ன இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நானே தள்ளி வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். போக போக பார்த்தா அந்த எல்லாத்துக்குமே எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குங்கிறது போக போக தான் தெரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏலம் விடப்பட்ட பொருள் தான் சொல்லியிருப்பாரா, சொன்னாரா? ஓகே. ஸோ அதாவது நம்ம இயல்பு அப்படிங்கிறத பற்றி நிறைய ஒன்றும் நீங்கள் கவலைப்படாமல், ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி அந்த இது கொடுப்பாங்க, மெமரி சிமெண்ட் நான் இதை எதுக்காக இப்போ மறுபடியும் பின்னாடி வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று பார்ட்டிசிபெண்ட் ஒருத்தர் என்னோடய காரில் ட்ராவல் பண்ணிட்டுருந்தார், அவர் கூட பேசிகிட்டு இருக்கப்போ அவருக்கு ஏதோ அவருக்கு ஒரு இமோஷன்ஸ், ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பயம் வருது, ஏன் இன்னொருத்தருக்கு வரலை அப்படின்னு கேட்குறாரு. இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், எல்லாருக்குமே வரக்கூடிய க்வெஸ்சன். நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி வரும் அதுதான் சரியானதுன்றீங்க, ஆனால் எனக்கு வருது அவருக்கு வரலையே அப்படின்னு சொல்கிற கேள்வி காமனாக எல்லாருக்குமே வரும். நான் அதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ப்ரைமிங்கிறது வந்து ரொம்ப வந்து அதுதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது நம்மளோட இயல்பு, பர்சனாலிட்டி எல்லாமே
எல்லாமே இது இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. இதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து ஒரு இது இன்னும் வேறு சயின்ஸில் போனோம்னா நிறைய போகணும். பட் இது எல்லாமே நேச்சர் தான் கையில் எடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. உங்களோட ஆக்ஷன்ஸ் மட்டும் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்து அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். தேங்க்ஸ். இது அந்த மெமரி மெமரி இதா இதுவா இது ஆக்சுவலி அதுதான் நம்ம நோன் மெமரி அன்னோன் மெமரி நோன் மெமரி அன்னோன் மெமரின்னு சொல்கிறோம் இல்லையா. கான்சியஸ் மெமரி அன்கான்சியஸ் அது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த மெமரின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். லாஸ்ட் லாஸ்ட் இப்போ சொல்கிறார் ஆ இதானே ஆ ஓகே ஆ வெரி குட் தேங்க்ஸுங்க. நான் அதை சொல்லாமல் விட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பண்ணாமல் விடுற விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் பண்ண மாட்டோம். வெறும் தலைக்குள்ளேயே ஓட்டிகிட்டே இருப்போம். ஒளியாகணும்னு நினைப்போம். குண்டா குண்டா இருந்தால் பரவாயில்லன்னு நினைப்போம். ஒரு ஃபிலாசபி ஃபார்ம் பண்ணிட்டு இதுலேயே பரவாயில்ல பரவாயில்ல நான் குண்டாவே இருந்துட்டு போகிறேன் அடுத்த நிமிஷம் இல்லை இல்லை நான் ஒளியாகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆக்ஷனுங்கிறத ஏதாவது ஒரு வகையில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன ஸ்டாண்ட் வேணால் எடுக்கலாம், தப்பு கிடையாது. அவங்க வந்து குண்டாக இருக்கணும்னு எடுத்துக்கலாம், அதுவும் தப்பில்லை. ஒளியாக எது வேணால் எடுத்துக்கலாம். பட் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் ஒரு ஒரு சூஸ் பண்ணி அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆக்ஷன் பண்ணுறதுக்காக பார்க்கணும். அது அந்த அந்த ஆக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் புரியணும். இதுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அதாவது நான் குண்டாறது ஒளியாறதை பற்றி சொல்ல, இந்த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கிறது எல்லா விதத்துலேயுமே நம்ம செய்கிற எல்லா வேலைகளுக்குமே அந்த ஆக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்திரசேகர் கூட இப்போ ஒரு ஒர்க் ஷாப் கூட டிசைன் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸ் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆக்ஷன் தான் அந்த அந்த ஒர்க் ஷாப்போட மெயினான இதுவே. ஸோ பார்த்தீங்கன்னா அதை ஏதாவது ஒரு வகையில் இதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் இன்எபிலிட்டி இல்லை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல இதுதான் என் பிரச்சனை நான் ஆனால் நான் சும்மா இப்படி மாதிரி ஏதோ ஃபிலாசபி க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்எபிலிட்டி அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவுட் சைட்லேருந்து ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் அக்செப்டிங் இன்எபிலிட்டி. இஃப் ரெக்வயர்ட் கேன் அவெல் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் வெளியிலேருந்து கூட நம்ம ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இதில் சொல்ல வர விஷயம். பேஜ் நம்பர் 7 அதே தாட் வராது. அதுக்கு அடுத்து வர்றது ஒரு புது தாட்டு தான். பட் நமக்கு அதே தாட் மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஆமாம் ஆமாம் இல்லை இந்த எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க. ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேன் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கப்போ அது ஓடுற மாதிரியே தெரியாது. எதாவது விட்டிங்கன்னா தான் அது அந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியும். ஸோ அது மாதிரி அது ஃபாஸ்ட் அது மாறிக்கிட்டே தான் இருக்குது. அது மாறுற ஸ்பீடு வந்து நமக்கு நம்ம ஹியூமன் மைண்டுக்கு நம்மளால் அதை கேட்ச் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அதில் பிரச்சனை. செகண்ட் ஸ்லைட் மேடம். ஆக்சுவலாக அது உங்களது பிரகாரம் ஸ்லைட் நம்பர் 7. எஸ் இதில் வந்து நீங்கள் இந்த கான்ஷியஸ் மைண்ட் அன்கான்ஷியஸ் சொல்கிறீங்கள எக்ஸ்பிளிசிஸ் லேர்னிங் அண்ட் இம்ப்ளிசிட் லேர்னிங் பேசிக்கலி லேர்னிங் தான் அது. இதில் வந்து இந்த இடத்துல எபிசோடமிக் சொல்கிறீங்க சிமாட்டிக் சொல்கிறீங்க திஸ் இஸ் ஓகே. இந்த நடுவில் அந்த ப்ரைமிங்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அது வந்து நேச்சுரலாக நடக்கிறதா இல்லை சரௌண்டிங்கை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு பார்க்கலாம். இந்த ப்ரைமிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கற்றுக்கிறதுன்னு இல்லை, நீங்கள் உங்களோட ஒரு ஒரு ஸ்டேஜ் பிரிச்சுருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் அவங்க கேட்டால் சொல்லுவாங்க. அதாவது ஹியூமன்ஸ் வந்து இப்போ டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிறதுலேருந்து பிறக்கிற வரைக்கும் ஒன்று, அதுக்கப்புறம் 6 months to 2 years ஒன்று, அப்புறம் 2 years to 7 years, 7 to 11 years சொல்லிட்டு அந்த அப்படியே நம்ம டெத்து வரைக்கும். அது வந்து நேச்சுரலாக நடக்கிறதா? ஆமாம் நேச்சுரலாக நடக்கிறதா, நேச்சரோட கையில் தான் இருக்குது. ப்ரைமிங்ன்றது வந்து என்னென்னா நான் புரிஞ்சிக்கிட்டது ப்ரொசீஜரல்ன்றது வந்து நம்ம யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து கற்றுக்குறோம். கார் டிரைவர்ஸ் பண்ணுறாங்க, லைஃப் லாங்கு கார் மறக்க மாட்டோம். எந்த வயசில் கார் கற்றுக்கிட்டாலும் மறக்க மாட்டோம். சைக்கிளிங் ஸ்விம்மிங் அதே மாதிரி எல்லா ஏஜ்லேயுமே அதை பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ரைமிங்ன்றது வந்து என்னென்னா ஒரு டெம்பரரியாக தான் பண்ணுறோம்.
நம்ம சுற்றி இருக்கவங்க நமக்கு சொல்லித்தராங்க, அந்த நேரம் பண்ணுவோம், அதை கொஞ்ச நாள் அதை நம்ம பழகலைன்னா மறந்துடுவோம். அது மாதிரி வரக்கூடியது தான் ப்ரைமிங். ஆமாம், அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் பொய் சொல்கிறது கூட ப்ரைமிங்கில் வருது. நடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆஃபீஸில் போயிட்டு ஆர்டிஃபிஷியலாக சிரிப்போம், ஒரு சிலர்லாம் ஆர்டிஃபிஷியலாக சிரிப்பாங்க அந்த ஆஃபீஸில் போனால், அதுவும் ப்ரைமிங். ஆமாம், அது வந்து இயல்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறதா, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. நம்ம இப்படி இருக்கோமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியுதா முடியலான்னு மட்டும் பார்த்தா போதும். இந்த இயல்பு வந்து நம்மளாக மாற்றவும் முடியவே முடியாது, அதுவாக தான் மாறும். அது எப்போனா நீங்கள் வந்து ஆக்ஷன் பண்ண பண்ண மாறலாம், மாறாமலும் போகலாம். பட் அது இருந்தால் இருந்துட்டு போகுதுன்னு பார்ட்டிசிபேட்டிங். So, thanks. Thank you.